வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜில் இருக்குது. அதை பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி வருஷத்துடைய கடைசி நாள், லாஸ்ட் டே, லாஸ்ட் ட்ரேட் December 31, 2019 முடிஞ்சு ஒரு பியரிஷ் கேண்டிலில் வந்து ரெட் கலரில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. மார்க்கெட் 12,168, அதாவது 12,200 கீழே வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. 12,168 என்னதாக இருந்தாலும் மார்க்கெட் இந்த இயரை 12,000 மேலே முடித்ததே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். ஒரு 1 இயர் ஃபினிஷ் ஆகிருச்சு நிஃப்டி. இப்போ நம்ம டே கேண்டிலில் பார்க்குறோம். 1 இயர் கேண்டில் கூட நம்ம சாரி 1 மந்த் கேண்டில் கூட பார்க்கலாம். ஏன்னா டிசம்பர் மந்த் ஃபினிஷ் ஆகிருக்கு. என்ன எப்படி போச்சு இந்த மந்த்ன்ட்டு. இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,140, 37 கிட்டே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆனது 68 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மந்தோட ஹை பார்த்தீங்கன்னா 293. ஒரு சூப்பர்வான நியூ ஹை வந்து இந்த மந்தில் வந்து கிடச்சிச்சு. இந்த மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் பார்க்கும்போது இதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு பீக்கான மந்த் இந்த வருஷத்துலேயே வந்துட்டு. ஏன்னா அதிக நியூ ஹையோட நல்ல க்ளோஸிங்கும் வந்து 168 க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு பீக்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வைஸில் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு. பட் இன்ட்ராடேயில் பார்க்கும்போது 168 லோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 300 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸ் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி ஃபினிஷ் ஆனது ரெட் கலர் பேட்டர்ன் இதனுடைய இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பேரிஷ் போல்ட் ஹோல்டு பேட்டர்ன் அப்படின்னு எக்ஸ்பர்ட்டால் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பேரிஷ்னஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட் வந்து MACD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்னலில் வந்துட்டு செல்லிங் சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மார்க்கெட் ஃபினிஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காண்டி நிறையா ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருக்காங்க நியூ ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காண்டி. ஸோ அதனால் நாளைக்கு ஸ்டாக் ரிலேட்டடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி இன்ஃப்ராவில் இருக்க ஸ்டாக்ஸு லைக் இப்போ எல்என்டி, டிஎல்எஃப் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் ரைசிங்கில் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் சொல்ல முடியாது. ப்ரீ ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் எல்லாமே. ஏன்னா அவங்களுக்குலாம் நியூ ப்ராஜெக்ட்ஸ் அலாக்கேட் ஆகும். இந்த நியூஸுக்காண்டியே வந்துட்டு கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் எல்லாமே வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஸோ நியூ இயரில் அதுவுமா நீங்கள் பாசிட்டிவாக ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கில் கூட பண்ணலாம், எல்என்டி, டிஎல்எஃப் அந்த மாதிரி. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினிஷ் ஆன ரேஞ்ச் 100 and 168 சொன்னோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் லெவலான 150 கிட்டே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே ஓப்பன் ஹை வேறு சேம். அதாவது ஓப்பன் ஆனது 12,247.10 அதுதான் இன்றைக்கி ஹையே 12,247.10. ஓப்பன் ஹை சேமு மார்க்கெட். அதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 250 கிட்ட ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 300 சொல்லியிருக்கோம், 290 to 300. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே ஸ்ட்ராங்கானது. 250 ரெசிஸ்டன்ஸ் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுதான் ஹை, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறவே இல்லை. 200 கிட்டக்க மதியம் ஃபுல்லாக ட்ராவல் ஆச்சு. 200 ரேஞ்ச் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனோன்னே சடன் ஃபால். அந்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா 151.80 வரைக்கும் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து டக்குன்னு ஸ்வைப் ஆச்சு. இது எண்ட் ஆஃப் த ஒரு ஃபினிஷிங் 30 minutes to 1 hour தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து நடந்துச்சு. ஸோ இது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகும்போது ஒரு பேரிஷினஸோட ஒரு ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் மார்க்கெட்டில் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்ன் அப்படின்றதில் வந்து இன்ட்ராடே படி ஃபினிஷ் ஆகிருக்கு. மார்க்கெட் நாளைக்கு லோ கட் ஆச்சு இந்த கேண்டிலுடைய லோ, அதாவது 12,150 கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் டவுன் போகும். அதாவது 100 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். 12,100 தான் நெக்ஸ்ட் லெவலான சப்போர்ட்டிவாக பார்க்கப்படுது. 12,100 பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 12,050. ஸோ ஒவ்வொரு ஈச் 50 பாயிண்ட்ஸுக்கும் சப்போர்ட்டிவ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம்
பிரிஷ் நெஷன் நோக்கி போகிற மாதிரி இருக்கனால கொஞ்சம் பார்த்து ப்ரிகாஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,200. ஸோ ஓப்பனிங்கில் நாளைக்கு கேப் அப் மாதிரி இருந்தாலும் உடனே பை பண்ணாமல் மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸ் அது எந்த சைடு போகுதுன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள். 200க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 200 கிராஸ் ஆகுதான்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 200 கிராஸ் ஆனால் தான் ஓரளவுக்கு பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் நிஃப்டியில். இல்லாட்டினா மார்க்கெட் அங்கேருந்து கூட சடனாக உழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால நியூ இயர்னால வேறு மார்க்கெட் மேபி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ப்ரிகாஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் சொல்கிறோம். 200 ரேஞ்ச் கிராஸ் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 250 தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 290 இருக்கும். ஸோ என்றைக்கு மார்க்கெட் இந்த 300 பிரேக் அவுட் பண்ணதும் அன்னைக்கு தான் அடுத்த நியூ ஹை போக முடியும். மார்க்கெட் இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் அந்த ஹையை பிரேக் அவுட்டே பண்ணவே முடியல. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து தர்றோம். க்ரூட் ஆயில், காப்பர், ஜிங்க் அந்த மாதிரி கமாடிட்டிக்கு கூட தர்றோம். அதை பற்றி உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.